The one and only, Potisali. Potisali and Raphael, shirts and trousers. நான் முடிச்சு வைப்பேன். நீங்க முடிக்கிறியா முடிக்கல, நான் முடிச்சு வைப்பேன். நீதிமன்றத்தில் போயிருக்கேன், நான் கேட்பேன். அப்படின்னா நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்துல இருந்து சொல்லணும். எட்டு தடவை கருக்களை செஞ்சுறதுல என்ன நகைச்சுவை? நீங்க தொலைக்காட்சியில் எட்டு கொலை பண்ணார் சீமானா பாக்குறேன் என்ன நினைப்பேன். சரியா கொலை பண்ணிட்டானா? அதுக்கெல்லாம் ஒரு சான்று இருக்கு நம்மள தம்பி. திருமணம் ஆனதெல்லாம் திருமணம் எப்படி திருட்டுத்தனமா திருமணம் பண்றதுக்கு என்ன அவசரம் இருக்கு? அப்படின்னா ஒரு ரசீது கொடுத்துப்பான அதுங்க எங்கன்னு சொல்லுங்க. நான் திருமணம் பண்ண சான்றதில் என் மனைவியை 2013 இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி திருமணம் பண்ணும்போது நீங்கள் அந்த சான்றை கொண்டாந்து காட்டியிருக்கலாமே. முத முத புகார் அளிச்சியில் 2011 அதை காட்டியிருக்கலாமே. சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகிறதா? அதை சைத்து கொண்டு போகிறதா? மௌனமாக இருக்கும்போது அதிகப்படியான பொய்கள் பேசப்படுதுங்கிறான். என்னுடைய மௌனத்தில் நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க. அது காரணம் நான் ஆகப்பெறும் ஜனநாயகவாதி இருந்ததுனால, அது என் பிள்ளைகளை பழியிட்டக்கூடாதுன்னு நான் நினச்சதுனால வந்த பிரச்சனை. இனி எவனவன் நானே வருவேன், நீ பேசு, நானே வந்து இப்போ எங்கள் ஒரு தடவை சொல்ல அதான் கூப்பிட்டேன். உங்ககிட்ட ரெண்டு பேரையும் முன்னாடி உட்கார வச்சு என்னை உட்கார வச்சு விசாரிச்சிரு. ஒரே தடவை முட்டு பெற்றும்ல, ஒரே தடவை நீங்கள் என் முன்னாடி முகத்துக்கு நேரம் சொல்லணும்ல. ஏன் ஓடி போனீங்க? அதை பேசுறதுக்கு முன்னாடி வச்சுருக்கோம்ல தம்பி, வழக்குக்கு நான் போக மாட்டேன்னு நினைச்சேன்னா இத்தனை காலம் ஆடுனீங்க. அதுக்கு வீரலட்சுமி இந்த முக்தாருக்கெல்லாம் என் வாழ்க்கையில மன்னிப்பு கிடையாது. நீ போதும் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அங்கே சான்றை வந்து கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா நான் தொடர்ச்சியா சீமான நான் தான் அசிங்கப்படுத்திக்கிறேன். யாரா நீ? முதல்ல என்னை அசிங்கப்படுத்த நீ யாரா? நீ யார்? நீ எதுக்கு என்னை அசிங்கப்படுத்துற? நீ எதுக்கு என்னை அசிங்கப்படுத்தணும்? நீ முதல்ல யார்? நீ என்னை அசிங்கப்படுத்த நீ யாரா? நீ ஒரு ஊடகத்தில் உட்காந்துட்ட என்னை அசிங்கப்படுத்திடுவேன். எப்படி இருக்குது? எவ்வளவு வலிச்சிருக்கணும்? உன் வீட்டு பிள்ளைய சொன்னவனா உனக்கு வருதுல, என் மனைவி, என் தாய உட்கார வச்சு நீ எவ்வளவு அந்த காந்தாராவுங்கிற அந்த ஒருத்த காந்தராஜன் ஒரு மருத்துவர் வச்சுக்கிட்டு எவ்வளவு கேமா பேசுன நீ? அப்ப உங்களெல்லாம் நான் விட்டதான தப்பு? கடந்து போயிருவான், கடந்து போயிருவான், அமைதியா இருப்பான், அமைதியா இருப்பான். என்ன வேணாலும் பேசுறது, ரெண்டு யூடியூப் ஆரம்பிச்சுட்டா என்ன வேணாலும் பேசுவே. நீ என்ன என்ன வேணாலும் பேசுறது அங்க? டே நீ கூலிக்கு வேலை செய்யறவன்டா, நான் கொள்கைக்கு எல்லாத்துக்கிட்ட போராடுறேன். எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? என்னமோ என்னை வந்து அவமானப்படுத்துறது அவமானம். டே உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைக்கு உன் பரம்பரைக்கு சேர்த்தாண்டா நான் போராட்டிட்டு என்னை விசாரிக்கிறதுல இந்த போலீஸ், என்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறதுல இந்த கூட்டத்துக்கும் சேர்த்தா நான் போராட்டிட்டேன். அது தெரியாம சும்மா அவர் என்னை அசிங்கப்படுத்துறாரு. அவர் அவரை விட்டுரு என்னத்துக்கு? என்னத்துக்கு அவர் என்னை அசிங்கப்படுத்துறாரு சொல்லுங்க. என் தம்பியை பேசியிருக்காங்க, சீமானை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு அனுப்பட்டுமா? உடனே அனுப்புங்க. அப்படின்னா எப்படி இருக்கு? அதனால வீரலட்சுமி எல்லாம் வந்து சொல்லித்தான் தீரணும், நீதிமன்றத்தில் சொல்லணும், பொது மன்னிப்பு கேட்கணும். சரியாம பேச வடை மாவட்டமா தம்பி? வடை வட்டம் தான் தம்பி, மாவட்டம் கிடையாது. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Potisali. Potisali and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனல்ல யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.